சேலம் மாவட்டத்தில் கூட்ட நெரிசலை தடுக்கும் வண்ணம் சுமார் 1000 கோடிக்கும் அதிகமான பொருட்செலவில் பிரம்மாண்ட மேம்பாலம் அமைக்கும் பணி சென்ற மாதம் நிறைவடைந்தது. தற்போது இந்த பாலத்தில் ஏற்பட்ட விபத்தில் பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார். குரங்குச்சாவடி ANS திவ்யம் அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தின் மேற்பரப்பில் உள்ள மணல் சரிவர அகற்றப்படாமல் உள்ளதால் அவ்வப்போது சாலை விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. அந்த வகையில் சென்ற வாரம் மேம்பாலத்தில் பயணித்த பயணி ஒருவர் விபத்தில் சிக்கி உயிர் தப்பினார். நெடுஞ்சாலை துறையின் அலட்சிய போக்கை கண்டித்து வீடியோ பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த மண்ணு சிந்தி இருக்கேன், என் உயிர் பிறந்தா எந்த மனுஷனும் காப்பாற்ற மாட்டான் ரைட்டா. இப்போ இவ்வளோ அடி அடி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் உயிர் மட்டும் போகல நாலு சுற்றி எழுந்துட்டு இருக்கேன் ரைட்டா. இதுக்கு ஒரு பாலம் வேணும் பார்த்துக்கலாம் கேட்குறேன் நான், இந்த அரசாங்கம் வேணும் கேட்குறேன் நான், இந்த உயிர் போனால் எந்த இந்த ஆண்டை வந்து காசு கொடுப்பானே. இப்போ உயிர் தப்பிச்சிருக்கேன், இந்த 100-1000 கோடி ரூபாய் பாலத்தை செஞ்சுட்டாங்க. எனக்கு தெரியாது சார்.